இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46:4. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், ஈவன் டு யுவர் ஓல்ட் ஏஜ் ஐ ஆம் ஹீ, அண்ட் ஈவன் டு கிரே ஹேர்ஸ் ஐ வில் கேரி யூ. ஐ ஹவ் மேட் அண்ட் ஐ வில் பே, ஈவன் ஐ வில் கேரி அண்ட் வில் டெலிவர் யூ. ஐசாயா 46:4. பலவீனமடைந்து தள்ளாடி கொண்டிருந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உரியதாகும். ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கை வரலாறும் இஸ்ரவேலின் வரலாற்றிற்கு ஒத்ததாக இருக்கிறது. நம்முடைய உலக வாழ்க்கை தேவனுடைய முன்னேற்பாட்டால் தாங்கி வழிநடத்தப்படுவது போல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவருடைய கிருபையால் தாங்கப்படுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிப்பவரும் அவரே. நம்முடைய பலவீனர்களால் பாரமாக எண்ணப்படும் போது தேவன் நம்மோடே இருப்பார். நம்முடைய மீதியான நாட்களை எண்ணி நாம் வேதனை கொள்ள வேண்டியதில்லை. தேவன் நம்மில் கவனமாய் இருந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அவர் நம்மில் கவனமாய் இருந்தார். இம்மட்டும் நம்மை தாங்கியவர் நரை வயது மட்டும் நம்மை தாங்க வல்லவராய் இருக்கிறார். நீதிமான்களுக்கு முடிவில்லை. நம்முடைய அன்றாட வாழ்வில் குறை சொல்வதற்கு அநேக காரணம் இருந்தாலும், நாம் ஒருபோதும் தேவன் மேல் வருத்தம் கொள்ளக்கூடாது. மாறாக எப்பொழுதும் சந்தோஷத்துடனும் நம்பிக்கையுடனும் தேவனுடைய மெய் சீடர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் இவ்வுலக கவலைகளால் மேற்கொள்ளப்படும் போது தேவன் எப்போதும் நம்மோடு இருப்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆமேன்.